ஜரா ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2023 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போல் எல்லாரும் பயங்கரமான எதிர்பார்ப்புகளோட சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் வரவேற்க காத்திட்ருப்பார்கள். காரணம், 2020 வந்து பயங்கரமான கசப்பான அனுபவங்களை தந்தது. கவலைகளை இழைப்புகளை நிறைந்த ஆண்டாக அமைந்தது. 2021 மன அமைதி கொலந்து போய் குழப்பங்களோட நிம்மதியில்லாத வாழ்வினை தந்தது. 2022 சற்று அந்த பிரச்சனைகள் அந்த விடுபட்டு பெருமூச்சு விட்டார்கள். கொரோனா என்ற கோர பிடியில் சிக்கி லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் இறந்து விட்டார்கள். உலகம் மொத்தம் நடுக்கத்திலேயே போய்விட்டது. அச்சத்தின் உச்சியில் உலகமே தவித்த கொடூர காலம் அது முடிந்து விட்டது. சனி பகவான் 2020 ஜனவரி 21 அன்று தன்னுடைய சொந்த ஆட்சி வீடாகிய மகரத்திலோ காலடி வைத்தார். ஜென்மஸ்தான், அதாவது காலபுருஷ தத்துவராசிக்கு 10 வீடாக திகழக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அவர் வந்தார். 30 வருஷங்களா, ஏன்னா 12 ராசிகளை சுற்றி வர 30 வருஷங்களை காலம் எடுக்கிறார் அல்லவா. 30 வருஷத்துக்கு உண்டாகின கர்ம வினைகளை கழிக்க அந்த ஒரு கர்மச்சினி வந்து உதவி போனது. கர்மச்சினியின் தாக்கத்தால் லட்சக்கணக்கானோர் மாண்டி விட்டார்கள். ஏராளமான இழப்புகள், ஏராளமான அதாவது பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் அச்சத்தின் பிடியில் சிக்கி வேதனை அனுபவித்தார்கள். காரணம், சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் அத்தகையான கொடுமைகள் நிகழ்ந்தது. காரணம், சனி பகவான் ஆயுளுக்காரகன், ஜீவனக்காரகன். ஆயுள் பறிபோகிவிட்டது, ஜீவன் தொலைந்து விட்டது. எல்லா மீதிமிச்சம் மனதில் வைத்து கொண்டு தப்பித்து கொண்டு வாழ முடியுமா என்ற ஒரு துன்பத்தின் விளிம்பில் மக்கள் நடுங்கிவிட்டார்கள். அந்த காலம் கடந்து விட்டது. 2023 புத்தாண்டு சந்தோஷமாக வரிப்போகிறது. இந்த ஆண்டு என காலத்தை தந்த அந்த கொடுமைகளை எண்ணி மனித மனம் கலங்குகிறது. அப்படி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2023 ஆண்டு ஜாக்பாட் ஆண்டாக அமையப்போகிறது. உலகம் முழுக்க முழுக்க இந்த 2023 என்பது மிக சிறந்த ஆண்டாக அமையப்போகிறது. இந்த புத்தாண்டின் எங்கெங்கும் வாழ்கின்ற தமிழ நெஞ்சங்களை வாழ்த்தி சகல வளங்களை பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக எல்லாம் வல்ல இறைவன் அருளோட சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று பகவானை நான் பிரார்த்திக்கின்றேன். எல்லா ஆனந்தத்தோடு சந்தோஷத்துடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி 2023 ஜாக்பாட்டாக அமையும் ஆண்டாக இருக்கிறது. இந்த ஆண்டில் உச்சத்தை தொடு போகின்ற ராசிகளை எவை, கோடிகள் புரளுகின்ற ராசிகள் எவை, மன நிம்மதியுடன் ஆனந்தத்துடன் சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு அடித்தளம் போட்டுகின்ற ராசிகளைவை, துன்ப துயரங்களிலிருந்து விடுபட்டு ஆனந்த வலயத்து கொள்ள வருகின்ற நிலைகள், பொருளாதார தடைகள் நீங்கி நிதி நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு செல்வ செழிப்போட சந்தோஷமாக தொழில் சிறந்த முறையில் விளங்கு சகல சௌபாகியங்களை பெற்று ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு உண்டாகின வழி 2023 ஜனவரியில் பிறக்கப் போகிறது. 2023 புத்தாண்டின் கணக்கு நம்ம பார்க்கச்ச, முதல் ராசியாகிய மேஷராசியில் காலபுருஷ ராசிகளுக்கு முதல் ராசியாகிய மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்கப் போகிறது. ஆக முதன்மையான நட்சத்திரம் உலகம் இன்றென்றும்
இந்த நட்சத்திரத்தில் ஒரு உத்வேகம் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றென்றும் உலகாண்டு, அதாவது புத்தாண்டு என்பதே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது, ஆண்டு பூரா உத்வேகத்தோடு சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஆற்றல் என்பது குறிக்கிறது. இந்த புத்தாண்டின் அடிப்படையில் ஐந்து, அதாவது என்னென்ன ராசிகளுக்கு அற்புதமான யோகம் தரப்போகிறது, உச்சம் தரப்பே உச்சம் பெறக்கூடிய ராசிகள் எவை ஆகும். ஏன்னா மனிதனுக்கு ரெண்டு நிலைகள் உண்டல்லவா, ஒன்று உச்சநிலை, ஒன்று நீச்சநிலை. உச்சநிலை என்றால் ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு விடும், நீச்சநிலை என்றால் அதப்பாத்தாளுக்கு தள்ளிவிடும். இந்த ரெண்டு நிலைகள் தான் மனிதனுடைய நிலை, காலத்தினுடைய நிர்தேசமாக இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது உச்சத்தை தொடுகின்ற அந்த ராசிகள் எவை, அப்படி நாம் பார்க்கொண்டு முதன்மையான ராசியாக தனுசு ராசி அன்பர்களுக்கு 100% ஒரு மகத்தான ஜாக்பாட் எடுக்கக்கூடிய ராசியாக அமையப்போகிறது. காரணம் என்றால் ஜனவரி 17 சனி பயிற்சி, ஆயுள்காரகன் ஜீவனகாரகன் ஆகிய சனி பயிற்சி நடக்கப் போகிறது. மீனத்தில் இருக்கின்ற குருநாதர் வந்து ஏப்ரல் மாதம் கடைசியில், மே மாதம் தொடக்கத்தில் அவர் வந்து மேஷத்துக்கு வருகிறார். கோர பிடியில் சிக்கி 7.5 சனியிலிருந்து தனுசு ராசி அன்பர்களை விடுவிக்கப் போகிறது. 7.5 விட்டாலே அவங்களுக்கு வசந்த காலம் வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3 பாவத்தில் சனி பகவான், 5 பாவத்தில் பூர்வ புண்ணியத்தில் வந்து குரு பகவான் வந்து பூர்வ புண்ணியத்தை அள்ளி தரப்போகிறார். 7.5 விட்ட தருணத்தில் யோகக்காரகனாகிய சனி பகவான் வந்து 3 பாவத்தில் வந்து முடிச்சூடா மன்னனாக தனுசு ராசி அன்பர்களை உருவேற்றுகிறார். பூர்வ புண்ணியத்தில் குருநாதர் வந்து மகத்தான யோகத்தை அள்ளி தருகிறார், லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்பதை கிடைக்கப் போகிறது. இதன் விளைவாக அவங்க குடும்பத்தில் சகல சௌபாகியங்களை பெற்று குழந்தை பாக்கியத்தோட தங்கு தடையின்றி திருமணங்கள் நடைபெற்று பூர்வார்ஜித சொத்துக்கள்லேருந்து பாகப்பிரிவினை பெற்று கடந்த 7.5 அனுபவித்த அந்த ஒரு கொடுமைகள்லேருந்து விடுபட்டு சகல எளிதாக ஐஸ்வர்யங்களை எளிதாக பெற்று ஆனந்தமாக வாழ்வார்கள். எந்த குறையில்லாமல் இந்த 7.5 மறக்கும் வண்ணத்தில் அந்த படிப்பினைகள் முற்றிலும் மறந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை தனுசு ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது. 100% உண்மையான ரிசல்ட்ஸை தரக்கூடிய ராசியாக தனுசு ராசி அமையப்போகிறது. ரெண்டாவது ராசியாக நாம் எடுத்துக்கொண்டால் மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி விலகப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது சனி பகவான் வருகிறார். பாக்யத்தில் சனி வரும்போது விசேஷமான நன்மை அல்லவா, கோணத்தில் லக்ஷ்மி ஸ்தானத்தில் சனி பகவான் ஏறுகிறார், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். குரு பகவான் 11 வந்தால் கோடானு கோடிகள் பெறக்கூடிய நிலை என்பது உண்டாகும். ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி காலத்தில் பயங்கரமான துன்பத்துயிரங்களை சந்தித்தார்கள், வேதனைகள் அனுபவித்தார்கள், கொடுமைகள் சந்தித்துவிட்டு கடன் தொல்லையில் அவதிப்பட்டு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு தேவையென்ற ஒரு வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த இதிலிருந்து அவங்க முற்றிலும் விடுபட்டு மகத்தான ராஜயோகத்தை அடையக்கூடிய காலமாக மிதுன்ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது. அந்த ஒரு பிடிலிருந்து தப்பித்து கொண்டு கிரக சஞ்சாரங்கள், ஆண்டு பயிற்சிகளாகிய குரு பகவான், சனி பகவான், ராகுகேதுகள் இவங்களுடைய 3 நிலைகள் என்பதை மிதுனராசி அன்பர்களுக்கு மகத்தான நிலையில் அமையப்போகிறது. அந்த வழியில் மிதுனராசி அன்பர்களுக்கு மகத்தான யோக நிலை கிடைக்கிறது. இதன் விளைவாக தனஸ்தானத்தில் பயங்கரமான மாற்றங்கள் உண்டாகும், தொழிலில் பயங்கரமான உயர்வு பெறும், தொழில் வகையில் சிறப்பு பெற்று உத்தியோகத்தில் பயங்கரமான ப்ரமோஷன்ஸ் பெற்று ஆனந்தமயமாக வாழ்வார்கள். நூதன வீடுகள் வஸ்துகள் வாங்கி சந்தோஷமாக மகிழ்வார்கள். சொந்த பந்தங்களில் கசப்புகள் தந்து 7.5 அஷ்டமசனி காலத்தில் தந்த அனைத்து வகையான கவலைகளை மறந்துவிட்டு ஒன்று கூடி சந்தோஷமாக வாழ்வார்கள். விட்டு போன சொந்த பந்தங்களை தேடி வரும், வீடு மனை காரு வாகனம் போன்ற எல்லா வசதிகளும் நிறைவாக வாழ்வார்கள். கோடிகள் புரளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக 23 புத்தாண்டு அமையப் போகிறது. அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் மேஷராசி அன்பர்களுக்கு மகத்தான நன்மை தருகிறது 3 பாகமாக. ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு நம்ம 90% ரிசல்ட்ஸ் உறுதியாக தருகிறது. அடுத்து நம்ம மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கொண்டால்
எண்பது சதவீதத்துடன் மூணாவது நிலையில் அவங்க இருக்கிறார்கள். காரணம் என்றால், காலபுருஷ ராசிக்கு முதன்மையான ராசியாக தொழில்காரக்கன் உத்தியோகக்காரக்கனாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து லாபத்தில் வருகிறார். லாபத்தில் வரும்போது மிக மிக மகத்தான நன்மை மேஷராசன்களுக்கு நடக்கப் போகிறது. காரணம் என்றால், ஜென்மகுருவாக இருந்து மகத்தான நன்மை கொடுப்பார். ஜென்மகுரு ராமர் வனவாசம் போல் இங்கே கதை இல்லை. மகத்தான நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது மேஷராசன்களுக்கு நடக்கப் போகிறது. அடுத்தபடியாக சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் வந்து செல்வ வளத்தை தருகிறான், தொழில் வளத்தை கொடுக்கிறான். வீடு தேடி தொழில் தேடி வரும், பசங்களை படிப்புகளுக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், விட்டு போன தொழில்களை தேடி வரும், ஒப்பந்தங்களை புதியதாக டெண்டர்ஸ் ஒப்பந்தங்களாய் கையெழுத்தாகி தொழிலில் மிகப்பெரிய நல்ல நிலைக்கு உண்டாகும். மேஷராசன்பர்களுக்கு கடந்த நாலு வருஷங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு பெறுகிறது. எல்லா துன்பங்கள்லேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வார்கள். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் கன்னிராசன்பர்களுக்கு மகத்தான நன்மை நடக்கப் போகிறது. காரணம் என்றால், ஐந்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து ஆறாம் பாவத்துக்கு செல்கிறார். யோகநாதனாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஆறுலோ செல்லும்போது மகத்தான ராஜயோகத்தை தருவான். கன்னிராசன்பர்கள் கடந்த வருகின்ற இன்றைய ஆண்டுகளுக்கு எடுத்தது போற தொட்டது போற பொன்னாகிவிடும். பொன்னவன் பார்வைகளை விசேஷமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தில் பொன்னவன் பார்வை, பொன்னவன் மறைந்து விடுகிறான். பாவியாக கருதப்படக்கூடிய குரு பகவான் கன்னிராசன்பர்களுக்கு அஷ்டமத்தில் மறைகிறதுனால மகத்தான நன்மை உண்டு. ஏன்னா அந்த ராசியில் அக்னங்களுக்கு குரு கெட்டுவிட வேண்டும், ஆக மறைய வேண்டும். மறைவு ஸ்தானத்தில் நின்று தனஸ்தானத்தை நோக்கி பார்த்து சிறப்பான மகத்தான நன்மைகள் அள்ளித்தருகிறார். இதன் விளைவாக கன்னிராசன்பர்களுக்கு கல்யாண காட்சிகள் பல வருஷங்களாக நடக்காதவங்களுக்கு உடனடியாக நடக்கும், எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கும், தொட்ட பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை முடிவுக்கு வரும், வீடுகளை வாங்கக்கூடிய அற்புதமான நிலை உண்டாகும், குழந்தை பாக்கியங்கள் பிறக்கும், தொட்ட கடன்கள் அனைத்தும் முடித்துவிட்டு புது கடன்களை வாங்கி வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களை தேடி வரும், அபரிமிதமான செல்வங்களை பெறுவார்கள். உத்தியோகத்தில் உயர்வு நிலை பெற்று ப்ரமோஷன்ஸ் மூலமாக பெண்டிங்கில் இருக்கின்ற உயிர் ஊதியங்களை தேடி வரும். அந்த வகையில் கன்னிராசன்பர்களை அரவணைக்கிறது. அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் மகத்தான யோகம் என்பது மீனராசன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. மீனராசன்பர்களுக்கு 70% யோகத்தை தருகிறது. எந்த வழியில் என்று நம்ம சொன்னால், அவங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் ஏழரை நாள் சனி காலத்தில் எப்படி நமக்கு மீனராசன்பர்களுக்கு நன்மை தரப்போகிறதுன்னு நீங்கள் காத்திருக்கிறீர்களா? தனஸ்தானத்தில் இருக்கின்ற குரு வலுவை பெற்று மகத்தான் நிலை பெறுகிறான். அது மட்டும் இல்லாமல் விரயத்தில் வந்து சனி பகவான் வருகிறார். 12 விரயத்தில் வரும்போது உங்களுக்கு நன்றாக புரியும், மறைந்தவன் கெட்டவன், கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் மீனராசன்பர்களுக்கு வந்து ஏழரை நாட்டில் விரை சனிக்கு வரதுனால நிச்சயமாக விரயத்தில் சனி பகவான் நின்று விபரீத ராஜயோகத்தை தந்து அவங்கள அரசியல் ரீதியாக பொதுவாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி பட்டங்களை கொடுத்துவிட்டு தன்வந்தனை செல்வ நிலைகள் உண்டாக்குவான். அந்த வகையில் மீனராசன்பர்களுக்கு மகத்தான ராஜயோக அமைப்புகளை தேடி வருகிறது. ஆக 2023 புத்தாண்டு மீனராசன்பர்களுக்கு 70% மகத்தான நன்மைகள் அள்ளித்தருகிறது. இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த 5 ராசிகளுக்கு வந்து மகத்தான ராஜயோக நிலைகள் என்பதை உருவாக்குகிறது. எவ்வாறு எனில், தனுசு ராசன்பர்களை 7.5 கடந்துவிட்டு மகத்தான ராஜயோக நிலைகள் அடைந்து அபரத்துவமான செல்வங்களுக்கு அதிபதியாக திகழ்கிறார்கள். அஷ்டமசனி பிடியிலும் தப்பித்துவிட்டு மிதுனராசன்பர்கள் எளிதாக ஐஸ்வர்யங்களை அடைந்து இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய ஆற்றலை கொண்டு மகத்தான செல்வ வளத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து மேஷராசன்பர்களுக்கு தொட்டது போற சிறப்பான முறையில் விளங்கி மகத்தான யோகங்களை அள்ளித்தந்து கடன்கள் அனைத்தும் அடைத்து புது வாழ்க்கை தொடங்குகிறது. அடுத்து கன்னிராசன்பர்களுக்கு விசேஷமான தனயோகத்தை தந்து புதிய புதிய வேலைகளை உருவாக்கி வெளிநாடுகளுக்கு சென்று பேரும் புகழும் அடையக்கூடிய அளவுக்கு அற்புதமான யோகத்தை தருகிறது. அடுத்தபடியாக நமக்கு வந்து மீனராசன்பர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தந்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தெரிகிறது. ஆக இந்த 5 ராசிகள் உச்சநிலை அடைப்போகக்கூடிய நிலை என்பது 2023 புத்தாண்டில் உறுதியாக இருக்கிறது. ஆக இந்த 5 ராசிகளுக்கு சேர்ந்த 15 நட்சத்திரக்காரர் சந்தோஷமாக ஆனந்தமாக சகல ஐஸ்வர்யங்களுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன்
உறுதியாக கோச்சார ரீதியாக மகத்தான யோக நிலைகள் அடைவார்கள். சர்வேஜனா சுகினோ பவந்து, லோக சமஸ்தா சுகினோ பவந்து, சுகீபவா.